புதுச்சேரியில் மது குடித்துவிட்டு பணம் கொடுக்காமல் தகராறில் ஈடுபட்டதுடன் மாமூல் கேட்டு ஊழியரை கடத்திய கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வெள்ளாழ வீதியில் ராஜேஷ்குமார் என்பவர் பார் மற்றும் ஹோட்டல் நடத்தி வருகிறார். மதுபான கடைக்கு கோவிந்த சுவாலையை சேர்ந்த ரவுடி விக்கி மற்றும் அவருடைய நண்பர்கள் 5 பேர் சென்று மது அருந்தியுள்ளனர். 1600 ரூபாய்க்கு மது அருந்தியவர்கள் பணம் கொடுக்காமல் புறப்பட்டுள்ளனர். பணம் கேட்ட ஊழியரை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளனர். மேலும் பார் உரிமையாளரையும் தாக்கியுள்ளனர். இந்நிலையில் இரவில் மீண்டும் பாருக்கு வந்த அந்த கும்பலைச் சேர்ந்த இருவர் ஊழியர் திவானை இருசக்கர வாகனத்தில் கடத்திச் சென்று உரிமையாளரிடம் மாதம் மாதம் மாமூல் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். ரவுடி கும்பலின் அட்டகாசம் தாங்க முடியாமல் பார் உரிமையாளர் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தல் மற்றும் தாக்குதலில் ஈடுபட்ட ரவுடி விக்கி, ஜெய், சோனி, பாம்பு, முகேஷ் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்தனர். இது சம்பந்தமாக மீண்டும் அடிபட்டவரும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்து அங்கேருந்து கிடைச்ச தகவலின் பேரில் ஓனரை விசாரித்து நாங்கள் புகார் பெற்றோம். அந்த புகாரின் அடிப்படையில் கூட்டுக்கொள்ளை அடித்ததாக அவங்களுக்கு அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்து எஸ்பி உத்தரவுப்படி ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி வழக்கு பதிவு செஞ்ச 12 மணி நேரத்துக்குள்ளார 5 குற்றவாளிகளையும் சுற்றி வளைத்து கைது செஞ்சிருக்கிறோம். மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் ரவுடிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்திருக்கும் புதுச்சேரி போலீசார் பாதிக்கப்படும் பொதுமக்கள் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.